ஆஸ்கா ரேஸ்கா நமஸ்கா நெட் டிவி ஃபோர் யூ யூஎஸ் பிக் பாஸ் சீசன் 3 ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் ஒரு சில பிரபலங்கள்லாம் வந்து யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட் வந்திருக்கு. காயத்ரி ஜெயராம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, மஞ்சள் காட்டு மைனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்திருப்பாங்க. இப்போ அழகுன்ற ஒரு சீரியலில் பயங்கரமாக ஒரு நெகட்டிவ் ஷேரில் நடிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு பிக் பாஸ் டீம்லேருந்து கால் வந்திருக்கு. கால் வந்தோடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இப்போ சீரியல்ஸ்லாம் பயங்கர பிஸியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால் என்னால் பிக் பாஸ்க்குலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நமக்கு எப்படி தெரியும் சொன்னால், நம்ம ஒரு க்ளோஸ் சோர்ஸ் மூலமா இந்த விஷயம் தெரிய வந்தது. அஃபீஷியலான ஒரு விஷயம் தான் இது. அதனால் என்ன இப்போ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சொல்ல வர கருத்து என்னென்னா, அவங்க பிக் பாஸ் 3ல இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ்லாம் இப்போ போயிட்டுருக்கு. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நாம் இந்த விஷயத்தை சொல்கிறோம். அவங்க வந்து கண்டிப்பாக பிக் பாஸ் 3ல இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க அழகு சீரியல்லாம் கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஏன்னா அந்த அழகு சீரியலில் அவங்களுக்காகவே ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க. அப்படி இருந்தாலும் நம்ம அவங்க கிட்ட எக்ஸ்க்ளூசிவாக ஒரு இன்டர்வியூ பண்ணோம். அந்த இன்டர்வியூவில் அவங்க தளபதி விஜய் சாரை பற்றி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்கை வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க, போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் பிக் பாஸில் தொடர்ந்து நிறைய பேரை வந்து அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்காங்க. சீரியல்ஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், முக்கியமாக இந்த யூடியூபர்ஸ்லையும் நிறைய பசங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா, அதை பற்றின வீடியோலாம் கூடிய சீக்கிரம் கூட வரக்கூடிய நாட்களில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறது மூலம் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணோம், கைண்ட்லி நம்ம நெட்டி ஃபார்யோ சப்ஸ்கிரைப் பண்ணும், மறக்காம பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணும், தொடர்ந்து கமெண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணும். அதில் யாரோட கமெண்ட்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக வருதோ அவங்கள ஒரு சில பேரை நாங்கள் கூட்டிகிட்டு போய் ஒரு நாள்லாம் படம்லாம் பார்த்துட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்க போகிறோம், உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அது எப்போ நடக்க போதும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் வந்த பிறகு தான் அது நடக்க போகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணால், கைண்ட்லி அந்த பெல் ஐக்கானே அந்த சப்ஸ்கிரைப் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. டார்க் ஃபீனிக்ஸ் எக்ஸ்மேன் திரைப்படம் வந்திருக்கு. அந்த படத்தோட ரிவ்யூ நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க்கையும் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட் பாக்ஸும் கொடுத்துருக்கேன். அந்த பக்கம் ஹாலிவுட்டில் வந்துச்சுன்னா கோலிவுட்டில் இந்த பக்கம் 700 படம் வந்திருக்கு. அந்த படத்தோட ரிவ்யூ நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட் பாக்ஸும் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க.